வணக்கம். நான் ஜெம் மருத்துவமனை உணவியல் நிபுணர் உஷா. இன்று நாம் பழைய சாதத்தின் பயன்களையும் அதன் நன்மைகளையும் பற்றி பார்க்க போகிறோம். வெயில் காலம் வந்தால்தான் நாம் உடலின் உஷ்ண நிலையை யோசிக்கிறோம். அதுவும் ஏதாவது மாற்றங்கள் நம் உடலில் ஏற்பட்டால் மட்டுமே. வெயில் காலம் வந்தவுடன் இளநீர், தர்பூசணி, மோர் மற்றும் பழங்கள் போன்றவற்றில் நம் கண் கை பணம் செல்கின்றது. ஆனால் நாம் வீட்டிலேயே சமைக்கும் சாதத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வைத்து அதை அடுத்த நாள் உண்ணும் பழக்கத்தை மறந்தது ஏன்? கால மாற்றம் நம்மை மாற்றிவிட்டதா, அல்லது நாம் காலத்திற்கு தகுந்தால் போல் மாறி வருகிறோமா? பழைய சாதத்தின் பயன்களை பற்றி பார்ப்போம். நம் உடலின் தட்பவெப்ப நிலையை சீராக்குவதில் பழைய சாதம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. மற்றும் அதில் வைட்டமின் சி உள்ளதால் நம் தோலின் சருமத்திற்கு உதவுகிறது. அதிக அளவில் புரோபயாட்டிக் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் நல்ல நுண்ணுயிரி அதில் அதிகம் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களை தடுக்க, ஜீரண சக்தியை அதிகப்படுத்த, கெட்ட பாக்டீரியாவை எதிர்த்து போராட நமக்கு பெரும் துணை வகிக்கிறது இந்த பழைய சோறு. பழையன களைவோம் என்று சொல்லினாலோ என்னவோ நாம் பழைய சோற்றை உண்பதை விட்டுவிட்டோம். பழைய சோறு என்றும் புதுமையே. தினமும் இரவு நேரம் சிறிது சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து காலையில் வெறும் வயிற்றில் பழைய சோறு உண்டு வந்தால் என்றும் நன்மையே நம் உடலுக்கும் மனதுக்கும். நன்றி.